Hi, Makalala Tirkinga. Inniki Valala channel, Ungalanga Kuritondrakanam. US Largra or international grocery shop Dagana Kuritodragram. In the Kadayoda pair one, the Cherians. பேருக்கு ஏத்த மாதிரி இங்க நம்ம ஊர் ஐட்டம் எல்லாமே கிடைக்குதுங்க நம்ம ஊர் மளிகை சாமான் எல்லாமே கிடைக்குதுங்க என்ன அதாவது எந்தெந்த மாநிலத்துல இருக்குறவங்க யூஸ் பண்ணுவாங்களோ அந்த பிராண்ட்ல இருக்குற மாதிரி இருக்கு இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ நம்மளுடைய சவுத் இந்தியன்ஸும் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பிராண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க அதே நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே வந்து நார்த் இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வேற பிராண்ட் யூஸ் பண்ணுவாங்க இவங்க எல்லா மாநிலத்துல இருக்கவங்களையும் அட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லா பிராண்டையும் வந்து வச்சிருக்காங்க நீங்களே பாருங்க என்னென்ன மளிகை சாமான் இங்க கிடைக்குதுன்னா எல்லாமே இருக்குதுங்க யூஎஸ்ல அரிசி எல்லா கடையிலும் கிடைக்குமா அப்படினு பாத்தீங்கன்னா எல்லா கடையிலும் கிடைக்காது சில கடைகள்ல மட்டும் தான் கிடைக்கும் இந்தியன் சூப்பர் மார்க்கெட்ல கிடைக்கும் ஏசியன் அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல அதுக்கு அப்புறம் மெக்சிகன் ஷாப் இந்த மாதிரி கடைகள்ல கிடைக்கும் அதாவது அரிசியை வந்து யார் வந்து ஒரு ரெசிபியா வந்து செய்றவங்க இருக்கறாங்களோ அந்த நாட்டுநர்களால் நடத்தப்படுற கடைகள்ல மட்டும் தான் வந்து அரிசி வந்து கிடைக்கும் அதே மாதிரி காமனா சில மளிகை பொருட்கள்லாம் இருக்கும்லங்க இந்த ஸ்பைசி அந்த மாதிரி ஸ்பைசி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நிறைய எல்லா கடைகள்ல அமெரிக்கன் ஷாப்ல கிடைக்குறா சொல்லுது வந்து காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் வந்து இந்த சில ஸ்பைசி ஐட்டம்லாம் இருக்கும்லங்க இந்த டர்மரிக் அந்த மாதிரியும் நான் பார்த்துருக்கேன் அதுவும் வந்து கிடைக்கும் ஆனால் என்ன ஒன்று விலை வந்து அதிகமாக இருக்கும் அமெரிக்கன் ஷாப்பில் வந்து அது கிடைக்கும் பட் வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டோட விலையோடு அதை கம்பேர் பண்ணும் போது வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஏகப்பட்ட வகையாக இருக்குது எல்லா ரகமும் இருக்குதுங்க நம்ம சொல்லுவோம்லங்க இட்லி அரிசி அதுக்கப்புறம் வந்து பச்சை அரிசி பாஸ்மதி ரைஸு புழுங்கல் அரிசி அந்த மாதிரி எல்லா வகையான அரிசியும் வந்து இங்கே வச்சுருக்கிறாங்க நம்ம ஒவ்வொரு மளிகை ஐட்டமாக நம்ம பார்க்கலாம் முதல்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து மளிகை பொருட்களை நம்ம பார்க்கறது வந்து அரிசி மூட்டையை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மளிகை சாமான் அப்படினு சொன்ன உடனே எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் இப்போ நான் எப்போ கடைக்கு போனாலும் வந்து ஒரு பெரிய ஒரு லிஸ்ட்டை வந்து ஒரு 1 வீக் முன்னாடியே வந்து ரெடி பண்ணிடுவாங்க பெரிய லிஸ்ட்டு மளிகை சாமான் என்னென்னலாம் வந்து வீட்டுக்கு வாங்கணும் என்னென்னலாம் இருக்குது என்னென்னலாம் வந்து கபோர்டில் இருக்குது என்னென்னலாம் வாங்கக்கூடாது அப்படிங்கிற லிஸ்ட்டை வந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் நான் வந்து கடை உள்ளவே போவேன் எத்தனை பேருக்கு இது உபயோகமாக இருக்கும்னு தெரியல இதை நிறைய பேர் இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க யாராவது ஃபாலோ பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா அவங்களுக்கான தகவலாக நீங்கள் எடுத்துக்கோங்க மளிகை சாமான்கள் வீட்டில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது என்னென்ன தேவைப்படுது நீங்கள் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் கடைக்கு போகும்போது நிறைய விஷயங்கள் செலவை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணலாம் வந்து காஃபி டீ பவுடர் அதுக்கப்புறம் வந்து இந்த போன்விட்டா பூஸ்ட் இந்த மாதிரி பிராண்டாக இருக்கிற சில ஹெல்த் நியூட்ரிஷன் ட்ரிங்க்லாம் இருக்கலாங்க அது எல்லாமே இங்கே வச்சுருக்கிறாங்க எனக்கு தேவையான ப்ரூ நான் வந்து யூஸ்வலாக வந்து ப்ரூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த காஃபி தூள் அதெல்லாம் வந்து அதையே நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப வருஷமாக இது குடிக்கிறதுனால மாற்ற வேணாம் நடுவில் ஒரு வாட்டி நான் சன்ரைஸ் மாறினேன் பட் வந்து எனக்கு வந்து டேஸ்ட் பிடிக்கல ப்ரூக்கு நான் திருப்பியும் மாறிட்டேங்க ஏன் வந்து நம்ம ஊர் நொறுக்கு தீனி ஐட்டம்லாம் இருக்கோம்லாங்க, அந்த மாதிரி சிப்ஸ் வகை எல்லாமே இங்கே வச்சுருக்குறாங்க. இந்த பருப்பி, இந்த தேங்காய் பருப்பின்னு வாங்கலாங்க, அது முறுக்கு, சீடை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கோம்லங்க, அது எல்லாமே வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து அடுக்கி வச்சுருக்குறாங்க. அதனால் வந்து எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க. யூஎஸில் வந்து எல்லாமே இங்கே வந்து இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டில் வந்து எல்லா ஐட்டமும் நம்மளுடைய நொறுக்கு தீனி வகைகள் எல்லாமே இங்கே கிடைக்கும். அதனால் வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இங்கேயே கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதோட நல்லா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கும், உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இதை பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு. டேஸ்ட்டும் வந்து ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், டேட்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் டேட் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடைகளுக்காக, ஒரு இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டே வந்து யூஎஸில் வந்து கொஞ்சம் பெரிய கடைகளுக்காக போனீங்கன்னா ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, புது பேக்கெட்டாக இருக்கிறது நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பிஸ்கெட் ஐட்டம் பாருங்கள், பிரிட்டானியா, அதுக்கப்புறம் வந்து ட்ரூ நைஸ், நம்மளுடைய மேரிகோல்டு, அதுக்கப்புறம் வந்து குட் டே, என்னுடைய ஃபேவரட் குட் டே. யாராவது என்னுடைய வ்ளாக் யாராவது நீங்கள் கண்டினியூவாக பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா, எனக்கு பிடிச்ச குட் டேயில் எந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ப்ளூ இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, க்ரீன் இருக்குது, எது பிடிக்கும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னுடைய வ்ளாக்ஸில் நிறைய வ்ளாகை நான் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் எந்த அளவுக்கு என்னுடைய வ்ளாகை நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம். கரெக்டான ஆன்சர் சொன்னீங்கன்னா, தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கரம் மசாலா ஐட்டம்ஸ்லாம் இருக்கோம்லங்க, சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், இதெல்லாம் இருக்கோம்லங்க, அது எல்லாமே வந்து சின்ன பேக்கெட்டும் இருக்குது, பெரிய பேக்கெட்டும் வந்து அவைலபிள் இருக்குங்க. அடுத்ததாக நம்ம வந்து போக போகிற செக்ஷன் வந்து இந்த பொடி, அதாவது மிளகா பொடி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கோம்லாங்க. சிக்கன் 65 பவுடர், அதுக்கப்புறம் சென்னா மசாலா, இந்த மாதிரி நிறைய ஐட்டம், இந்த சிக்கன் பிரியாணி மசாலா, அந்த மாதிரி நிறைய மட்டன் மசாலாலாம் சொல்லுவாங்களாங்க. இந்த மாதிரி எல்லாமே வந்து வேறு வேறு பிராண்டு, நம்மளுடைய இந்தியாவில் இருக்கிற எல்லா பிராண்டையும் கலந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே யூஎஸ்லேயும் சில பிராண்டுங்க இருக்குதுங்க, லக்ஷ்மிங்கிறது இருக்கும். அதே மாதிரி டீப்பு, இந்த மாதிரி சில ஸ்பெசிஃபிக்காக சில பிராண்டு வந்து இங்கே யூஎஸில் இருக்கிற பிராண்டுங்களும் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டீப் பிராண்ட் இருக்குல்லங்க, அது வந்து நல்லாயிருக்கும். லக்ஷ்மி வந்து செகண்ட் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா ஐட்டம், இந்த சன்னா மசாலா எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்திருக்கு இந்த செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஊருக்காங்க. அதாவது பொதுவாக வந்து இந்த படங்களெல்லாம் பார்த்திங்கன்னா யூஎஸ் போகிறாங்கன்னா முதல்ல வந்து ஊறுகாய் பாட்டில் எடுத்துன்னு போவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய படங்களை, நம்ம தமிழ் படங்களை காட்டியிருப்பாங்க. ஆனால் வந்து தயவுசெய்து ஊறுகாய் எடுத்துகிட்டே வராதிங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊறுகாய் எண்ணெய் இல்லைன்னு பாருங்கள், எல்லாமே இருக்குதுங்க. இங்கே பாவக்காய் ஊறுகாய், இன்னும் வித்தியாசமாலாம் எல்லா ஊறுகாயும் இங்கே வந்து கிடைக்குது. அதே மாதிரி சில பேருக்கு வந்து ஊறுகாயில் பார்த்திங்கன்னா சில பிராண்ட்லாம் இருக்கும். எனக்கு வந்து இந்த பிராண்டு ஊறுகாய் தான் நான் வந்து சாப்பிடுவேன், அந்த மாதிரி வகை, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து பிராண்டு சில பேர் பிடிக்கும்லங்க, அந்த மாதிரி இதுவும் இருக்குது. மதர்ஸ் ரெசிபி, அதுக்கப்புறம் வந்து இங்கேயே வந்து இந்த பிரியா ஊறுகாய், நம்ம ஊர் ஃபேமஸாக யூஸ் பண்ணுவோம், அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதேமாதிரி ஆச்சி ஊறுகாவும் நான் பார்த்துருக்குறேன், அதுவும் இங்கே இருக்குது. என்னென்ன பிராண்டை கொஞ்சம் நல்ல பெரிய பிராண்டாக இருக்கும்லங்க, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஊறுகாய் எல்லாமே இங்கே வந்து இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாகவே வந்து ஊறுகாய் தாங்க அடுக்கி வச்சுருக்கிறாங்க. மாங்காய் ஊறுகாய், அதுக்கப்புறம் வந்து எலுமிச்சை ஊறுகாய், இஞ்சி ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், தக்காளி ஊறுகாய், அப்புறம் வந்து எல்லாமே மிக்ஸ்டு வெஜிடபிள், ஆனியன் ஊறுகாய் இருக்குது பாருங்க, அங்கே பார்த்தீங்களா நீங்கள், ஆனியன் ஊறுகாய் இருக்குது. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து அதே மாதிரி இந்த ஊறுகாயிலே வந்து மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து கார்லிக் சேர்த்துருக்கோம், இதில் கார்லிக் சேர்க்கல, அந்த மாதிரியும் சில ஊறுகாய் இருக்குது. சில பேர் வந்து இந்த பூண்டு வந்து சாப்பிடாமல் இருப்பாங்களாங்க, இந்த பியூர் வெஜிடபிள் எல்லாம், அந்த மாதிரி அவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரியே இருக்குது. இங்கே நான் வந்து இந்த இதில் தாங்க புதுசாக பார்த்தேன். இங்கே வந்து பேரிச்சை பழத்தில் ஊறுகாய் இருக்குதுங்க, பேரிச்சை பழத்தில் ஊறுகாய் இருக்குது. அதே மாதிரி பாவக்காய் ஊறுகாயும் நான் இதுதான் இந்த இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். இங்கே இருக்க பாருங்கள், பேரிச்சை பழத்தில் ஊறுகாய் இருக்குது. பட் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு தெரியாது. எத்தனை ஊறுகாய் வந்தாலும் என்னுடைய ஃபேவரட் பார்த்திங்கன்னா அது வந்து எலுமிச்சை ஊறுகாய் தான். சில பேர் வந்து நாத்தங்காய் ஊறுகான்னு சொல்லுவாங்க, அதோட வந்து எனக்கு வந்து எலுமிச்சை பழ ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும். சில பேர் வந்து நிறைய பேர் கேட்டிங்கன்னா மாங்காய் ஊறுகாய்னுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஊறுகாய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டாக இருக்கும்லங்க ஒரு ஊறுகாய், அதை வந்து எனக்கு கமெண்ட்ஸில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எந்த ஊறுகாய் உங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான விஷயம் வந்து வத்தல் அப்பளம். இந்த விஷயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். வத்தல் அப்பளம், இந்த ஜவ்வரிசில் வத்தல் எல்லாமே இங்கே வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த ஃபிங்கர் அப்பளம்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும்லங்க. அந்த சில ஃபேவரெட்லாம் இருக்கும்ல, கலர் அப்பளம் அந்த மாதிரி இருக்குல்லங்க, அது எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் வந்து அப்பளம் பொறுத்த வரைக்கும் வந்து சில இந்த சுண்டக்காய் வத்தல் அந்த மாதிரிலாம் என்னவோ சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரது தாங்க பெஸ்ட்டு. ஏன்னா வந்து இங்கே வந்து கொஞ்சம் வந்து அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நான் பார்த்த வரைக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி சாதா அப்பளம்லாம் இருக்குல்லங்க, இந்த பிந்து அப்பளம், இந்த சாதா அப்பளம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். பட் வந்து வத்தல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்து இப்போ பேக்கெட் எடுத்துகிட்டு வர்றது நல்லாயிருக்கும் இங்கே கம்பேர் பண்ணும் போது. அடுத்ததான் நான் வந்திருக்கிறது இந்த காரா சேவை, அந்த பேக்கெட்லாம் வாங்கலான்னு வந்திருக்கிறேன். அதுவும் வந்து இந்த டீப் பிராண்ட் இருக்குது பாருங்கள், இந்த பிராண்டில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாமே கிடைக்குங்க இதில் வந்து முறுக்கு, சின்ன முறுக்கு, அப்புறம் வந்து இந்த கை முறுக்குன்னு வாங்கலாம், அதுவும் அந்த இதுவும் கிடைக்கும். மினி முறுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த இதுலேயே சிப்ஸ்லேயே வாழைக்காய் சிப்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கலாங்க. அந்த மாதிரி இது எல்லாமே வந்து இந்த டீப் இதில் வந்து கிடைக்கும். நெய் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா அமுல் பிராண்டு, அதுக்கப்புறம் இந்த ஜிஆர்பி, அதுக்கப்புறம் இந்த உதய கிருஷ்ணா, இந்த மாதிரி ஐட்டம் அவங்கவுங்களுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும்லங்க. அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே கிடைக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெயும் வந்து இங்கே வந்து இதயம் நல்லெண்ணெய் நம்மளுடைய பிராண்ட்லாம் இருக்கும்லங்க, அதுவும் இங்கே எல்லாமே இருக்கும். நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் எல்லாருமே அவங்கவுங்க இதில் வந்து யூஸ் பண்ணுற அதே பிராண்ட் வந்து இங்கேயும் வந்து கிடைக்கும் நல்லெண்ணெயிலே. அதில் வந்து சின்ன பேக்கெட், பாட்டில், பெரிய பாட்டில் அந்த மாதிரி எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி தேங்காய் எண்ணெய் பேராஷூட் அந்த மாதிரி இதுவும் கிடைக்கும். எல்லா எண்ணெய் ஐட்டமும் இங்கே அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க நம்ம ஊர் ஐட்டம். சன்ஃப்ளவர் ஆயிலும் இங்கே கிடைக்கும். நம்ம ஊர் பூஜை சாமான்களாக இருக்கும்லங்க, பூஜைக்கு தேவையான ஐட்டம், அகர்பத்தி அந்த மாதிரி ஐட்டமும் எல்லாமே கிடைக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன பூஜை ஐட்டம்ஸும் கிடைக்கும். ஆனால் என்ன ஒன்று விலை வந்து அதிகமாக இருக்கும். அகர்பத்தி பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து விலை வந்து நார்மலாக தான் இருக்கும் ப்ரைஸு. ஆனால் வந்து இந்த பூஜை சாமி சிலை, அதுக்கப்புறம் இந்த சாமி ஸ்டாண்டெலாம் இருக்குல்லங்க, இந்த மணி அடிக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது புதுசாக நீங்கள் யூஎஸ் வரீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சாமி ஐட்டம்லாம் நீங்கள் வந்து நம்ம ஊர்லேருந்தே வாங்கி கொண்டு வரது தான் பெஸ்ட்டு. பட் மற்றபடி இங்கே வந்து அகர்பத்தி அந்த மாதிரி ஐட்டம் இங்கே வாங்கிக்கலாம். கற்பூரம் அதுவும் இங்கே கிடைக்கும். கற்பூரம், சந்தனம், குங்குமம் எல்லாமே கிடைக்கும். பட் வந்து விலை அதிகமாக இருக்குங்க. நம்ம ஊரோட கம்பேர் பண்ணும் போது ஒரு 2 மடங்கு அதிகமாக இருக்கும். ஃபுல்லாக வந்து மாவு பாக்கெட்லாம் இருக்கும்லங்க, இந்த அரிசி மாவு, புட்டுக்கு மாவு அரைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும்லங்க, இந்த ரவையில் இதுவாக இருக்கிறது, அதுக்கப்புறம் கடலை மாவு, ஸ்வீட் செய்கிறதுக்கான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும்லங்க, அதெல்லாம் எல்லாமே வந்து இங்கே வந்து கிடைக்கிது. அதில் வந்து ரவையிலே வந்து சின்ன ரவை, பெரிய ரவை அந்த மாதிரிலாம் இருக்குது. வெல்லம், இந்த சர்க்கரை அதெல்லாம் இருக்கும்லங்க, அதுலேயும் வந்து நிறைய ஐட்டம். சர்க்கரையில் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரியும் கிடைக்கிது. அதுலேயே வந்து சின்ன பேக்கெட், பெரிய பேக்கெட் எல்லாமே இருக்குதுங்க. இந்த ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவில் இருக்கலாங்க, அரிசி மாவு, கடலை மாவு, அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து மாவு ரகங்கள்லாம் இருக்கும். மைதா அந்த மாதிரி ஐட்டம் எல்லாமே இந்த இந்த செக்ஷனில் வந்து அடுக்கி வச்சுருக்கிறாங்க. அரிசி சக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இங்கே இருக்கிற யூஎஸில் இருக்கிற அமெரிக்கன் ஷாப்லேயே வாங்கலாம். ரேட் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இதை வந்து நம்ம இந்தியன் சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் தேடி போய் வாங்கணுங்கிற கிடையாது. சில பேர் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணுவாங்க, அதுவோனா நீங்கள் வந்து இந்த மாதிரி வாங்கலாம். அதே மாதிரி இந்த பனை கற்கண்டுன்னு வாங்கலாங்க, பனை வெல்லம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து இங்கே நம்ம இந்தியன் இதில் தான் வந்து கிடைக்கும். இங்கே பாருங்கள் அரிசி மாவு பேக்கெட் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா வெல்லம், அதுலேருந்து வெள்ளத்துலேயே வந்து உங்களுக்கு பெரிய சைஸும் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சின்னதாகவும் இருக்கும். அதே மாதிரி வெள்ளத்தை வந்து தூள் பண்ண வெள்ளமும் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து விலை வந்து வித்தியாசப்படுங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கீழே வாழை இலை பக்கத்தில் சப்ஸ்கிரைப்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்கிறதுனால நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு உடனுக்கூட வரோங்க. என்னங்க நம்ம ஊர் மளிகை சாமான ஐட்டமெல்லாம் என்னென்ன ஐட்டமெல்லாம் இந்த செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்பில் கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குதுங்க. வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யணும். இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வீடியோலேயே கிளிக் கீழே வாழை இலையோட லோகோ இருக்குது. அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலாம். இந்த செரியன்ஸ் இன்டர்நேஷ்னல் க்ராசரி ஷாப்பிங் பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.